ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விகாஸ்னி குக்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரொம்பவே டேஸ்டான ஹெல்த்தியான பருப்பு பொடி தான் நம்ம எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இட்லி தோசைக்கு ஏற்ற பருப்பு பொடி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி வந்து துவரம் பருப்பு எடுத்திருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். துவரம் பருப்பு, பாசிப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, அப்புறம் பூண்டு, கருவேப்பிலை, நாலஞ்சு காஞ்ச மிளகாய். பாசிப்பருப்பு வந்து காட்டில் விளைஞ்ச பருப்பு ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து தோல் நிற்காத பருப்பு. நம்ம அப்படியே எடுத்துகிட்டு வந்து அம்மா க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது கொஞ்சம் மட்டும்தான் தோல் எடுக்க முடியும். அது வந்து திருகையில் திருகி எடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி எடுத்த பருப்பு, அதனால அந்த மாதிரி கொஞ்சம் தோலோடு இருக்குது. நீங்கள் வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற பருப்பு எடுத்துக்கலாம். இப்போ பாசிப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, உளுந்தம்பருப்பு நீங்கள் தொலி உள்ள பருப்பு இருந்தாலும் கருப்பு உளுந்தம்பருப்பு இருந்தாலும் எடுத்துக்கலாம். அதுவும் ரொம்பவே டேஸ்ட் சூப்பராக இருக்கும். ரெண்டு பருப்புமே எடுத்துக்கலாம். அப்புறம் துவரம் பருப்பு வந்து ரேஷனில் உள்ள பருப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் எல்லாத்தையுமே எடுத்து ரெண்டு நிமிஷம் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து துவரம் பருப்பு எடுத்துக்கிறேன். எல்லாமே கொஞ்சம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிறளவுக்கு நல்லா சிவந்து வர்ற வரைக்கும் நீங்கள் வந்து நம்ம எப்போவுமே ரோஸ்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துடலாம். பாருங்கள், கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். நமக்கு வறுக்கும் போதே வாசனை நல்லா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி நம்ம பொடி ரெடி பண்ணும்போது இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். அப்புறம் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். உளுந்தம்பருப்பு அதே மாதிரி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுவும் நமக்கு நல்லா கலர் சேஞ்ச் ஆகுது. நம்ம இப்போ அதையும் பிளேட்டுக்கு மாற்றிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு மேலே செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப கருக ஆரம்பிச்சிடும். அப்புறமா பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். பாசிப்பருப்பு இது வந்து ஏற்கனவே அம்மா லைட்டாக வறுத்து தான் கொடுத்தாங்க. நான் இப்போ வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷன்னு கொஞ்சம் நல்லா இருக்கட்டும்ன்றதுக்காக மறுபடியும் லைட்டாக வறுத்துக்கிறேன். அவ்வளோதான், எல்லாத்தையும் நம்ம வறுத்தாச்சு. இப்போ நம்ம பூண்டு சேர்த்துக்கலாம். பூண்டும் அதே மாதிரி எல்லாமே ரெண்டு நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. பூண்டு அப்புறம் கருவேப்பிலையே காஞ்ச மிளகாய் ரெண்டையும் சேர்த்தே போட்டுடலாம். அதே நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் இதோடைய பெருங்காயத்தூள் போடனாலும் சேர்த்து போட்டு வறுத்துக்கோங்க, அல்லது ஃபைனலாக சேர்த்துக்கலாம். நான் வந்து மிக்சியில் அரைக்கும் போது வந்து நான் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் எடுத்தாச்சு. இப்போது நம்ம ரெண்டு நிமிஷம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறமா ஒன்று மிக்சி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பருப்பு பொடி இட்லி தோசைக்கும் சூப்பராக இருக்கும், சூடான சாதத்துக்கும் சூப்பராக இருக்கும். அது நீங்கள் சூடான சாதத்துக்கு நெய் ஊற்றி சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த பருப்பு பொடியோட இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு குழம்பே தேவையில்லை. இந்த பருப்பு பொடியும் நெய்யும் இருந்தால் போதும், அவ்வளோ சாப்பாடு சாப்பிட்லாம். குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுங்க, ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். சில வீட்டில் பசங்க சாப்பிட மாட்டாங்க, குழம்பு காய்னாலே சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாதத்தில் நீங்கள் கிளறி கொடுக்கும்போது அவங்களுக்கு இன்னும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. நீங்கள் லஞ்சுக்கு கூட இந்த பவுடரை வந்து நீங்கள் சாதம் வடிச்சிட்டு நீங்கள் அதில் வந்து கலந்து கொடுக்கலாம், சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அப்புறமா பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். நான் ஏன்னா நம்ம எல்லாமே பருப்பு தான் சேர்த்துருக்கோம், அதனால் நம்ம பெருங்காயத்தூள் சேர்க்குறது ரொம்பவே நல்லது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே நல்லா ஃபைன் பவுடர் அந்த மாதிரி நல்லா மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. நமக்கு சூப்பரான பருப்பு பொடி, ஹெல்த்தியான பருப்பு பொடி நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நான் இன்றைக்கி தோசையோடு தான் இதை சாப்பிட போகிறேன். பாருங்கள், தோசைக்கு பொடி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எண்ணெய் ஊற்றி சாப்பிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட் சூப்பராக இருக்கும். என் வீட்டில் என் பையனுக்கு வந்து பொடி தான் ரொம்ப பிடிக்கும் குழம்பு விட. அவனுக்காகவே நான் அடிக்கடி வந்து பொடி ரெடி பண்ணி வைப்பேன். ஸோ இன்றைக்கி டுடே ஸ்பெஷல் பொடி, பருப்பு பொடி என் பையனுக்காக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுறோன்னுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனல் பிடிச்சிருந்தா அந்த வீடியோ எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாருக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆல் ஆண்ட்ரு ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் நிறைய ஹோம் டிப்ஸ், கிச்சன் டிப்ஸ் அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். தொடர்ந்து நம்மளோட சேனலை வாட்ச் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.